சம்பிருத்தோ வந்தே பார்வதி கிளாஸ்ல இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் லோகபால ாம் அனுகதம் அலிவிருந்தைர் கண்டபித்தீர் விஹாய உபநத மணிவந்தே மூர்த்னி பௌலஸ்திய சத்ரோகோ சுரவி விமுக்தம் புஷ்ப வர்ஷம் பபாத இந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம் அதாவது அதாவது அந்த திக்பாலகர் அஹ் அந்த மதஜலம் அதுல உகாந்து அதனால வந்து அவைகள் அந்த வண்டுகளினுடைய ரக்க ரக்க விங்ஸ் வந்து ரொம்ப வந்து பாரமா போயிடுது அந்த மதஜலத்தை உறிஞ்சதுனால அப்படி இருக்கின்ற அந்த அலி விருந்தைஹி கண்டபித்திஹி விதா விஹாய அந்த தீபானாம் லோகபால த்விபானாம் கண்டபித்தி விஹாய அந்த திகஜங்களினுடைய திகஜங்களினுடைய கண்ட கண்ட கண்ண பிரதேசத்தை விட்டுட்டு அவைகள் வந்து எங்க போச்சான் அப்படின்னா இந்த ராமர் வந்து ராவண வதம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே புஷ்பத்தை பொழியரா தேவர்கள்லாம் அந்த புஷ்பத் புஷ்பமானது ராமருடைய தலையில போய் விழருது அந்த புஷ்பத்துல போய் இவைகள் வந்து உட்கார்ந்துட்டிருப்பான் தேவர் அட்ராக்டட் பை தட் சரியா அதோட வந்து நிறுத்தினோம் போன கிளாஸ்ல அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா எந்தா ஹரேஹே சபதி சம்ஹத்த கார்முகஜ்யம் கார்முகஜ்யம் ஆபிருச்ச ராகவம் அனுஷ்டித தேவகாரியம் ராவண சராங்கித கேத்து எஷ்டிம் ஊர்துவம் ரதம் ஹரி ஹரிசகிர யுஜம் விநாய சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா இப்ப வந்து வதம் ஆயாச்சு வந்த காரியம் ஆயிடுத்து சோ அந்த மாத்தலி வந்தாரோனோ அஹ் இந்திரனுடைய சாரதி தேரோட்டி அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து அந்த ஹரேஹே யந்தா சபதி சம்ருத்த கார்முகஜம் அனுஷ்டித தேவகாரியம் ராகவம் ஆபிரட்சிய சோ வந்து அந்த ஹரியினுடைய ஹரிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல ஹரிங்கிறது உங்களுக்கு வந்து இந்திரன் அர்த்தம் அப்படியா ஹரினா விஷ்ணுன்னு ஒரு அர்த்தம் ஹரினா ஆஹ் கபின்னு ஒரு அர்த்தம் குரங்குக்கே ஹரின்னு பேரு அதுக்கப்புறம் ஹரினா இந்திரனுக்கு ஹரின்னு பேரு சோ இந்த மாதிரி ஹரிக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு சோ ஹரேஹே எந்தா சோ ஹரியனுடைய அந்த இந்திரனுடைய எந்தா அப்படின்னா சாரத்தின்னு அர்த்தம் சரியா எந்தானா உங்களுக்கு வந்து இதுக்கும் எந்தாந்தான் தான் பேரு மகுத் இருக்காம பாருங்க யானை பாகன் அவனுக்கும் வந்து எந்தாந்தான் தான் பேரு சோ வந்து இங்க வந்து எந்தாங்கிறது சாரதி அந்த சாரதியான மாதலி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ராவண வதம் ஆன இமீடியட்டா அந்த ராமர் என்ன பண்ணார் தன்னுடைய அந்த வில்லல இருக்கிற அந்த நானு இருக்கு பாருங்க அந்த ஸ்ட்ரிங் அதை வந்து கைட்டிட்டு உம் அத வந்து ரிமூவ் பண்ணிட்டார் பண்ணிட்டு ஏன்னா யுத்தம் முடிஞ்சு போயிடுது அதனால வந்து அந்த தனுஷனுடைய அந்த நான வந்து கட்டிட்டார் அதை வந்து லூஸ் பண்ணிட்டாருன்னு இருக்கும் அது ஸ்ட்ரிங்கா இருக்கும் பொழுதுதான் அம்பு விடுறது ஈஸி சோ அது வந்து லூஸ் பண்ணிட்டு மாதிரி செய்யப்பட்ட தேவகாரியம் ராவணவத ரூபம் தேவகாரியம் அதையும் செஞ்சுட்டார் ராமர் அப்படிப்பட்ட ராமர் கிட்ட அது எல்லாமே அப்ஜெக்டிவ் ராம ராகவனுக்கு போறது என்னன்னு அன்வயத்துல பாக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த ராமர் கிட்ட ஆப்பிரச்ச அப்படின்னா சொல்லிட்டு நான் எல்லாம் முடிஞ்சு நான் கடம்பறேன் அப்படின்னு விடை கொண்டு என்ன அப்படின்னா இந்த எந்தாவானவர் இந்த தேரோட்டியானவர் ஹரியனுடைய இந்திரனுடைய தேரோட்டியானவர் ரதம் நினாய எடுத்துட்டு போயிட்டார் சரியா நீ தவான் அர்த்தம் சோ எப்படிப்பட்ட ரதத்தை அப்படின்னா ஹரி சஹசிர யுஜம் ஹரினா அர்த்தம் இருக்கு ஹரி சஹசிர யுஜம் நூறு ஆயிரம் குதிரைகளோடு இருக்கின்ற அந்த ரதத்தை ஊர்துவம் நோக்கி சென்றார் மேலும் அப்படின்னா அந்த அதுல இருக்கிற அந்த கேத்து எஷ்டி கேத்துன்னா உங்களுக்கு கொடின்னு அர்த்தம் துவஜத்துக்கும் துவஜம் கேத்து எல்லாமே கொடி அந்த கேத்து எஷ்டி எப்படி இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட ரதம் அப்படின்னா கேத்து எஷ்டியோட இருக்கின்ற ரதத்தை அஹ் சக எந்தா சரியா சோ அந்த எப்படி இருக்கு அப்படின்னா சராங்கித கேத்து எஷ்டி நாமாங்க ராவணம் அப்படின்னா ராவணனுடைய பெயர் பதிக்கப்பட்ட அதாவது இப்போ நம்ம வந்து இப்ப என்ன சொல்றது ஏதா ஒண்ணு அஹ் ஏதோ ஒண்ணு நம்மளுடைய அந்த முத்ர அங்க படிக்கும் பதிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்மளுடைய இந்த பேட்ஜ் எல்லாம் கொடுக்கறான்ல அந்த மாதிரி அந்த காலத்துல எப்படி அப்படின்னா ராவணனுடைய அம்புல ராவணன்னு பேர் எழுதிருக்குவான் சரியா அவன் அவனுடைய அம்புதான் இதை கொன்னதுங்கிற ஒரு இது வேணுமானோம் அவன் விடாம வேற யாராவது விட்டானா சோ ராமாங்க ராவண சராங்கித கேது எஷ்டி நான் அந்த பெயர் பதிக்கப்பட்ட அந்த ராவணனுடைய சரத்துனால அங்கம் பண்ணப்பட்ட முதிரையாக்கப்பட்ட அந்த கேது எஷ்டி கொடியினுடைய அந்த ஸ்டிக்கு அதை அதோட இருக்கின்ற ரத்தத்தை ஊர்துவம் அந்த ரத்தம் மேல என்ன ஹரி சகசிர யுஜம் ஊர்துவம் வந்து மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா நினாயர் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து மெயின் சென்டென்ஸ் சரியா ஸ்லோகார்த்தம் பதச்சேதம் பார்த்தேன்னா எந்தா ஹரேஹே சபதி சபதி சம்ஹிருத கார்முக ஜெம் ஆப்ரி அதுவும் இங்க இருக்கு இருக்கும் சரியா ராகவம் அனுஷ்டித காரியம் ராகவம் அனுஷ்டித காரியம் நாம அங்க ராவண ஷர அங்கித கேத்து எஷ்டிம் ஊர்துவம் இவ்வளவு பதம் இருக்கு இதுல சரியா இந்த இருக்கும் பாருங்க நாம அங்க ராவண ஷர அங்கித கேத்து எஷ்டிம் ஊர்துவம் ரதம் ஹரி சஹசிர யூஜம் நினாய ஓகேவா சோ அண்மை அப்படின்னா ஹரேஹே யந்தா சபதி சம்ஹத கார்முகஜம் அனுஷ்டிதேவகாரியம் ராகவம் ராவண சராங்கித கேத்துயஷ்டிம் ஹரிசஹசிரஜம் சஹசிரயுஜம் ரதம் ஊர்துவம் நினாய சோ ஹரேஹே யந்தா அந்த ஹரியான அந்த இந்திரனுடைய எந்தா சாரதி அந்த தேரோட்டியானவர் சபதி அப்படின்னா உடனே அந்த சமயத்திலேயே அது நான் அர்த்தம் சம்ஹிருத் சம்ஹிருத கார்முகஜியம் அனுஷ்டித தேவ காரியம் இது ரெண்டு பதமும் ராகவ ராகவம்க்கு அட்ஜெக்டிவா போறது சரியா சோ சம்ஹிருத கார்முக ஜியம் ஜியானா உங்களுக்கு நானுன்னு அர்த்தம் அந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து வந்து பேரு சரியா சோ இங்க கார்முகத்தினுடைய ஜியா கார்முக ஜஜியான்னு வரும் சரியா கார்முக ஜியான்னு சொல்லும் பொழுது அழுக்கப்பட்ட கார்முகத்தினுடைய ஜியா சமகிருத கார்முக ஜியா சோ இழுக்கப்பட்ட கார்முகத்தினுடைய அந்த நானது யாராலையோ அவர் அவரை அப்படின்னு சொல்லணும் நம்ப சோ சம்ஹிருத கார்முகஜியம் சம்ஹிருதாக ஜியா கார்முக ஜியா சொல்லிடணும் சொல்லுவோம் சம்ஹிருதா கார்முக ஜியா ஏன்னா ஜியாங்கிறது ஸ்திரீலிங்கம் உங்களுக்கு சோ சம்கிருதா கார்முக ஜியா சமகிருத கார்முக ஜியா சோ சமிருதா கார்முக ஜியா ஏன சக தம் சம்ஹிருத கார்முகஜியம் ராகவம் கரெக்டா இருக்கா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அனுஷ்டித தேவகாரியம்னு சொல்லும்பொழுது தேவானாம் காரியம் தேவகாரியம் அனுஷ்டிதம் தேவகாரியம் ஏன சக தம் அனுஷ்டானம் பண்ண பண்ணப்பட்ட தேவர்களினுடைய காரியம் யாராலேயோ அவர் ஆப் அப்படிங்கிறது எப்பு சோ ஹரேஹே எந்தா அந்த இந்திரனுடைய தேரோ தேரோட்டியான சாரதியான அந்த மாதலி சபதி சபதி உடனேயே சமுகிருத்த கார்முகஜ்யம் அனுஷ்டித தேவகாரியம் ராகவம் சோ அஹ் அவிழ்த்து விடப்பட்ட அந்த வில்லனுடைய அந்த நாணை நானானது யாராலையோ அவர் அவரையும் அனுஷ்டித தேவகாரியம் அனுஷ்டானம் செய்யப்பட்ட ராவணவதம் அப்படிங்கிற ஒரு தேவகாரியத்தை செய்த அந்த ராகவனை அவரிடம் ஆடைபெற்று கொண்டு சரியா நாமாங்க நாமங்க ராவண்கித கேத்து எஷ்டின் ராவணம்ங்கிறது நாம நாமங்கிறது பெயரு அங்கர அங்கம்ங்கிறது உங்களுக்கு அக்ஷரம் சோ நாம அக்ஷர சின்னம் அங்கம்ங்கிறது சின்னம் சின்னத்தினால் அந்த இராவண ஷரங்களினால் சின்னமாக்கப்பட்ட அங்கிதம் அப்படின்னாலும் சின்ஹிதம் சின்னமாக்கப்பட்ட ஒரு முத்திரை படிக்கப்பட்ட கேத்து இருக்கின்ற ரதத்தை இது எல்லாமே ரதத்துக்கு அப்ஜெக்டிவ் நாமாங்க ராவண ஷராங்கித கேத்து எஷ்டி ஹரி சஹசிர யுஜம் ரதம் ஊர்துவம் நினாய சோ வந்து நாமாங்க அந்த ராவணனுடைய பெயர் பதிக்கப்பட்ட அந்த எஷ்டியை அத வந்து அத வந்து அதோட இருக்கின்ற ரதத்தை நடத்தும் அந்த ரதத்தை அவர் வந்து இது பண்ணார் நடக்கும் சோ உங்களுக்கு வந்து நாமா அதாவது ராவணராமா நாமாணராமாணை அங்கிதா கேதோ யஷ்டி எஸ் சக்தம் சரியா இருக்கா திரும்ப சொல்லுங்க ஆ சோ உங்களுக்கு வந்து நாமாங்க ராவண அஹ் ராவணராங்கித கேத்து எஷ்டிம்ங்கிறது தான் பதம் சரியா முதல்ல பிரிச்சுக்கலாம் தனித்தனியா கேதோ எஷ்டி கேத்து எஷ்டி சரியா அப்புறம் ராவண ராவணராஹ ராவணராமா சே சரியா ராவணஸ் சராக ராவணராமா சே ராவணராமாணரா அதே மாதிரி நாமாங்கவணை அங்கிதா

ஹரி யுஜம் ஓகேவா சரியா இருக்கா எல்லாருக்கும் இன்னொரு சொல்லுங்க எது சொல்லணும் இது யுக் அத சொன்னே அது ஒரே நிமிஷம் சரி ஆ சோ நாமமாங்க உங்களுக்கு வந்து ஹரி யுஜம் அப்படிங்கிறது ஹரி நாம் ஹரி ஹரிசகிரம் ஹரிசஹ்ரை ஆயிரம் குதிரைகளோடு இருக்கின்ற அதை தம் அந்த ரத்தத்துக்கு சரியா இருக்கா சரியா இருக்கா சோ ஹரேஹே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஹரிசப்தம் சரியா ஹரேஹே எந்த சோ ஹரிங்கிறது ஹரேஹேங்கிறது இகாராந்த புல்லிங்கா ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் எந்தா அப்படிங்கிறது உங்களுக்கு எந்திரு ருகாராந்த புல்லிங்கம் எந்திரு சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சபதிங்கிறது அவ்யயம் சம்ஹிருத கார்முகஜ்யம் அனுஷ்டித்த தேவ காரியம் இது ரெண்டுமே ராகவம் அட்ஜெக்டிவா போறது அதனால ரெண்டுமே அகாராந்த புல்லிங்கா திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் ஜியம் சம்ஹிருத கார்முகஜ்யம் அகாராந்த ஆஹ் புல்லிங்கா ஆமா புல்லிங்கோங்க புல்லிங்கம் ஆஹ் திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் அனுஷ்டித தேவகாரியமும் உங்களுக்கு அகாராந்த புல்லிங்க த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் ராகவம்க்கு ரெண்டுமே அட்ஜெக்டிவா போகுது அகாராந்த புல்லிங்க த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் ஆ பிரிச்சிய அப்படிங்கிறது ஆங்கிறது உபசர்க்கம் லெப்பு உங்களுக்கு வந்து அவ்ய லெபந்த் அவ்ய அதுக்கப்புறம் ஆஹ் உங்களுக்கு வந்து நாமாங்க நாமாங்க ராவண கேது எஷ்டிம் அப்படிங்கிறது யஷ்டிஹி இகாராந்த புல்லிங்க திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் யுஜம் ஹரிசஹ்ரது உங்களுக்கு சகாராந்தம்னு வரும் நினைக்கிறேன் யுச்சுன்னு வரும் சோ அது வந்து புல்லிங்க த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் ரதம் அப்படிங்கிறது அகாராந்த ரதா ரதம் ரத ரதோ ரதாஹா ராமசப்தம் மாதிரியே அகாராந்த புல்லிங்க திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் ஊர்த்வம் அப்படிங்கறது அகாராந்தா ஊர்துவம் ஊர்த்வே ஊத்வானி நபும்சக லிங்கா திவிதியாவிபக்தி ஏகவச்சனம் நீ நாய்ங்கிறது நீ நயி தாத்து லிட்டில் அகாரம் ப பரஸ்மை பதி ஆஹ் பிரதம புருஷஹா ஏகவச்சனம் சரியா இருக்கா இந்த இடத்துல வந்து இந்த சஹஸ் ஹரிசஹஸ்ர யுஜம்ங்கிறது நம்ம நாராயண பண்டித்தர் கமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா ஹரிநாம் சஹசிரம் ஹரிசஹஸ்ரம் ஹரிசகிரம் யுனத்தி அஸ்மின் இது சோ ரத்தத்துக்கு போறதுனால அது வந்து தித்தியா இந்திர அதான் இந்திரதா சஹசிர அஸ்வகா பிரசித்தின்னு இவர் போட்டுட்டாரு சோ இந்திரனுடைய ரதம் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹேவிங் தௌசண்ட் ஹார்சஸ் ஆதி பிரசித்தி சரியா

நாமாங்க ராவண ஷர அங்கித கேதுயுஷ்டி கேதுயஷ்டிம் ஹரிசஹ்ரயுஜம் ரத்தம் ஊர்தம் நினாய விபக்தி அதுக்கப்புறம் வாக்கியம் எல்லாமே முடிச்சாச்சு சரியா அதான் ஆஹ் படிங்கோ ஹரேஹே ஹரேஹே இந்திரசிய ஹரேஹேனா இந்திரனுடைய ஹரிசப்தத்தினுடைய சஷ்டி விபக்தி இல்லையா இந்திரனுடைய உம் எந்த சாரதிஹி என்னதான சாரதிகி அந்த தேரோட்டி உம் அவர் பேர் மாதலிகி மாதலிகி உம் சபதி சத்திய ஏவ உடனேயே இமிடியட்டா சம்ஹிருத கார்முகஜ்யம் உபசம்ஹிருத சராசன குணம் உம் படிச்சிருக்கோம் யுத்தசிய சமாப்த யுத்தசிய சமாப்தவாத் தனுர்ஜனம் சிதிலி கிருதவந்தம் தனுர் குணம் இல்லையா

அந்த நாள்ல வச்சுதான் விட முடியும் சோ சரத்தனுடைய இருப்பிடம் எது சராசனம் அப்படிங்கிறது சரம் வைக்கப்படுகின்ற இடம் அந்த சராசனம் எதுன்னா அந்த கயிறு அந்த நாண் யுத்தசிய சமாப்தத்துவத்தை யுத்தம் முடிஞ்சு முடிஞ்சு விடுத்துங்கிற ஒரு காரணத்தினால தனுகு குணம் சிதிலீகருதவந்தம் தனுசுனுடைய அந்த நாணை லூசனாக் லூசன் செய்யப்பட்ட சரியா அதுக்கப்புறம்

ராவணன் வந்து அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் அதனால அந்த ராவணவத ரூபம் ராவணனுடைய தேவகாரியத்தை நான் கடம்பேன் அப்படிங்கறத சொல்லிவிட்டு ஆஹ் நாமங்க ராவண்கித கேது கேது நாமாஷர சி சி

பெயர் அக்ஷரம்னா லெட்டர்ஸ் அதோட சின்னமாக்கப்பட்ட சின்னிக்கப்பட்டால் அந்த ராவண சரங்களினால் அந்த ராவணனுடைய அம்புகளினால் சின்னமாக்கப்பட்ட முத்ரணம் முத்ரம் தண்டகா அந்த அந்த கொடியினுடைய அந்த ஸ்டிக் ஆனது கட்டையானது எஸ்ய ததாபூதம் அந்த மாதிரி இருக்கின்ற ஹரிசஹ்ரயுஜம் ஆஹ் ஹரிசஹ்ரயுஜம் அஸ்வசஹ்ரயுதம் ரதம் ஊர்துவம் அஸ்வ சஹஸ்ர யுதம் ஆ யுதம் அஸ்வம் ஹரினா அஸ்வ சஹஸ்ரத்துக்கு சஹஸ்ரம் யுஜம்ங்கிறது யுதம் 100 குதிரைகளோடு இருக்கின்ற ரதம் ரதத்தை ஊர்துவம் மேலே நினாய நீதமான் சரியா பாவம் படிச்சிரணும் பாவஹ இந்திர சாரதிஹி மாதலிஹி ராவணவதேன கிருதக்

ராமம் ராமம் ஒரு 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 செஞ்சா அவ கிராட்டிடியூடு அதோட ராமரை சாரி கிருத்தகத்தியம் ராம்கிறது செய்ய வேண்டிய காரியத்தை செய்த ராமரை ஆமந்திரே அவர் அவர்கிட்ட முறையிட்டு விட்டு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரதம் சொர்க்கம் நீத்தவான் ரதத்தை சொர்க்கத்திற்கு எடுத்துட்டு போயிட்டான் சரியா அதுதான் சோ எந்தா ஹரேஹே சபதி ராகவம் ராவண சம்ஹ் கார்முகம் அனுஷ்டிதேவகம் ஊர்துவம் வந்து இங்க என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வித்தம் பார்த்தேன்னா இட் இஸ் வசந்த திலகம் சரியா அதான் அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா கடைசி ஸ்லோகம் ரகுபதி ரவி ஜாதவேதோ விசுத்தாம் பிரகிருஹ்ய பிரியாம் தினக சகிதேனாத்ரின ரத்னாதி என்ன அப்படின்னா ரகுபதிஹி புரீம் பிரதஸ்தே இதான் மெயின் சென்டென்ஸ் ரகுபதியான ராகவர் அந்த இந்த ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணணும் எல்லோவா போட்டிருக்கான் சோ ரகுபதிஹி அந்த ராகவன் ராமராணவர் புரியும் பிரதஸ்தை பிரதஸ்தே புரியை நோக்கி சென்றார் தன்னுடைய ஊருக்கு போயிட்டார் அதாவது அயோத்தியா புரிய நோக்கி பிரஸ்தித்தவா போயிட்டார் சரியா கிளம்பிட்டாருன்னு அர்த்தம் சோ வந்து என்ன ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா ரகுபதியானவர் அந்த சீத்தைய வந்து அக்னி பரீட்சை பண்ணிட்டு பண்ண வச்ச அந்த சீத்தைய எடுத்துண்டார் அக்செப்ட் பண்ணிண்டார் அதுக்கப்புறம் தன்னுடைய பிரிய சுகத்தான விபீஷணன் கிட்ட வைரி நக ஸ்ரீயம் வைரியான ராவணனுடைய ஸ்ரீயம்னா ராஜ்யம் ராஜ்யத்தை சங்கமையனா சேர்த்து விட்டுன்னு அர்த்தம் அந்த ராஜ்யத்துக்கும் அந்த விபீஷணனுக்கும் ஒரு சம்யோகம் பண்ணிட்டார் அப்படின்னா ராவனுக்கு பட்டாபிஷேகம் கட்டியாச்சு அதுக்கப்புறம் ரவிசத ரவி சுத சகிதேன ரவிசுத்தன் அப்படிங்கிறது இங்க சுக்ரீவன் ரவினா சூரியன் ரவேஹே சுதா ரவி சோ அந்த ரவி சுத்தனான அந்த சுக்ரீவனோடு கூட தேன அனுயாத்தஹா சசௌமித்ரினா தேனங்கிறது இங்க வந்து சரி ஆஹ் சரி தேன்கிறது விபீஷணன் போறது ரெண்டு தேன இருக்கு தேன தேன சாரி ரவிசுத சுத சகிதேன தேனங்கிறது இந்த தேனங்கிறது விபீஷணனுக்கு எனக்கு அப்ஜெக்டிவ் அந்த தேன அனுயாதக அந்த விபீஷண விபீஷணினால் பின்தொடரப்பட்ட சசௌமித்ரினா சௌமித்ரியோடு கூட புஜ விஜித விமான ரத்ன அதிரூடக தன்னுடைய புஜங்கள் அப்படின்னா தன்னுடைய பதத்தினால விஜித்தம்னா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த விமானம் அப்படின்னா புஷ்பக விமானம் அதுல அந்த விமான ரத்னம் அப்படின்னா விமானங்களுக்குள்ள சிரேஷ்டமா இருக்கின்ற அந்த புஷ்பக விமானத்தை ஏறி ரகுபதி புரியும் பிரதஸ்தே ரகுபதியானவர் ராமனானவர் புரியை நோக்கி சென்றார் அதுதான் புரியதான் இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் சோ வந்து ராவணம் மதம் வாயி மாதலி போயாச்சு சொர்க்கத்துக்கு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போயாச்சு இப்ப ராமருக்கு வந்து பிரஸ்தானம் திரும்பி அயோத்தியா போனோம் என்னெல்லாம் இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா சீத்தைய வந்து அக்னி பரீட்சா பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து ஒத்துண்டார் ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து விபீஷணன் கிட்ட அந்த ராவணனுடைய ராஜ்யத்தை திருப்பி அதோட சேர்த்து விட்டுட்டார் ராஜ்யத்தை கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் அந்த சுக்ரீவன் அதுக்கப்புறம் இந்த விபீஷணன் இவாளால் பின்தொடரப்பட்ட தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணன்

இல்ல புரிஞ்சது ஒரே பதம் பிரகிய பிரியாம் பிரிய சுகிருதிங்கிறது ரெண்டு பதம் விபீஷணே அது விபீஷணனுக்கு சுகிருது சுகிருதே தப்தமியில இருக்கு அவனுக்கு அப்ஜெக்டிவ் சங்கமைய ஸ்ரீயம் வைரினக ரவி ரவிசூத சகிதேனங்கிறது மூணு பதம் தேன அனுயாது சரியா அப்புறம் சசௌமித்ரினா புஜ விஜித விமான ரத்ன அதிரூட பிரதஸ்தே புரிதான் பதச்சேதம் அன்பையும் பார்த்தேன்னா ரகுபதி ரபி ரகுபதியும் கூட என்ன பண்ணார் அப்படின்னா புரிம் பிரதஸ்தே புரியை நோக்கி சென்றார் எதுக்கு அப்புறம் சென்றார் அப்படின்னா ஜாதவேதோ விசுத்தாம் பிரியாம் பிரகிருஹிய ஜாதவேதோ விசுத்தாம் ஜாதவேதா வேதாகா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அக்னி அந்த அக்னியால் சுத்தம் செய்யப்பட்ட பிரியாம் இந்த பிரியாங்க அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பிரியானா இந்த சீத்தை சீதையை பிரகிரிய அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு சரியா ஜாதவேதோ விசுத்தாம் அக்னியினால் பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த பிரியையான சீதையை பிரகிருஹிய உம் அங்கீகாரம் பண்ணிட்டு ஏத்து நுட்டோ அதுக்கப்புறம் விபீஷணே ரொம்பருதான அந்த விபீஷணத்தில் வைரி நகஸ்ரீயம் வைரி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எதிரின்னு அர்த்தம் அரி சத்ரு இதெல்லாமே சம இது அர்த்தம் வைரி வைரிங்கிறது உங்களுக்கு எதிரி வைரி நக ஸ்ரீயம் எதிரியான ராவணனுடைய ஸ்ரீயம்னா ராஜலக்ஷ்மின்னு அர்த்தம் அவனுடைய அந்த ராஜ்யத்தை சங்கமைய அதோட ஒரு சங்கதான் கிருத்வா அப்படின்னா சேர்த்து விட்டார் அப்படின்னா அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் புரியுதா அதுக்கப்புறம் ரவி சுத்த சகிதேன அந்த ரவி ரவினா சூரியன் சூரியனுடைய சுதனான சுக்ரீவன் அவரோடு கூட சசௌமித்ரினா தேன அனுயாதக சசௌமித்ரினா அப்படின்னா லக்ஷ்மணன லக்ஷ்மணனினால் கூட லக்ஷ்மணனோடு கூட தேன அனுயாதக அந்த சுக்ரீவனனால் பின்தொடரப்பட்ட வராக இருந்து கொண்டு புஜ விஜித விமான ரத்னாதிரூட புரியும் பிரதஸ்தே தன்னுடைய புஜத்தினால் ஜெயிக்கப்பட்ட அந்த புஷ்பக விமானம்ங்கிறது விமானத்துக்குள்ள சிரேஷ்டமான விமான ரத்னம் அப்படின்னாலே விமானத்துக்குள்ள விமானத்துல சிரேஷ்டமான அந்த விமானத்தை ஏறி புரியும் பிரதஸ்தே புரியை நோக்கி சென்றார் அப்படிங்கிறது இதனுடைய அண்மயம் அண்மயத்துக்கு மீனிங் சரியா இருக்கா எல்லாருக்கும் புரிஞ்சு கொடுத்தா ஆஹ் புரிஞ்சது ரகுபதி ரகுபதிஹிங்கிறது ரகுபதிஹி என்னது புரியன்ஸ் ரகுபதி புரியை நோக்கி சென்றார் இகாராந்த புல்லிங்கா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அப்பங்கிறது அவ்யயம் ஜாதவேதோ விசுத்தாம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் இட் கம்ஸ் எஸ் அன் அப்ஜெக்டிவ் ஃபார் பிரியா பிரியதா

புல்லிங்கா விபீஷண சப்தா சப்தமி விபக்தி ஏகவச்சனம் வைரினஹா அப்படிங்கிறது நகா நகாராந்த புல்லிங்க வைரின் சப்தா ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் வைரின ஸ்ரீயம் ஸ்ரீயம் அப்படிங்கிறது ஈகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம் ஸ்ரீஹி ஸ்ரீயௌய ஸ்ரீயம் ஸ்ரீய் ஸ்ரீஹி ஸ்ரீயா ஸ்ரீயா சோ ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் ஸ்ரீ சப்தம் தித்தியா விபக்தி ஏகவச்சனம் சங்கமைய அப்படிங்கிறது சங்கிறது உபசர்க்கம் உங்களுக்கு கம்மு தாத்து இயப்புல இருக்கு சேர்த்து விட்ட பிறகுன்னு அர்த்தம் சம்யோகம் கிருத்துவான்னு அர்த்தம் சரியா ரவி சூத்த சகிதேன அப்படிங்கிறது சகிதா அகாராந்த புல்லிங்க விபக்தி ஏகவச்சனம் சசௌமித்ரினா அப்படிங்கிறது இகார இகாராந்த் சசௌமித்ரி மித்ர மித்ரினா சசௌமித்ரினா சோ வந்து ஹரி ஹரிசப்தம் மாதிரி புல்லிங்க திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் தேனங்கிறது தகாராந்தா புல்லிங்கா தச்சப்தகா திருப்தியாவிபக்தி ஏகவசனம் அனுயாதகா அப்படிங்கிறது உங்களுக்கு அகாராந்தா புல்லிங்கா பிரதமா விபக்தி ரகுபதிஹிக்கு போறது தேன ரகுபதிஹி சரியா புஜ விஜித்த விமான அதிரூடகாவும் உங்களுக்கு வந்து ரகுபதிஹிக்கு அப்ஜெக்டிவ் சோ அகாராந்தா புல்லிங்கா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் புடீங் அப்படிங்கிறது ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் நதி சப்தம் மாதிரி சரியா புரி ஆமா நதி நதியோ நத்யஹா புரி புக்ரியோ புர்யஹா புரின் இல்ல இல்ல புரி மதிஹி மதி மதயஹா மதின் இகாராந்தம் ஈகாராந்தம்ல இகாராந்த ஸ்திரீ லிங்கா திவிதியா விபக்தி ஏகவச்சனம் பிரதஸ்தே அப்படிங்கு அப்படிங்கறது உங்களுக்கு வந்து ஸ்தா தாத்து புறாங்கிறது உபசர்கம் ஜெனரலி முன்னாடியே சொல்லியிருக்கேன் தெரியல இந்த ஸ்தா தாத்துங்கிறது ஆல்வேஸ் பரஸ்மயப்பதி திஷ்டதி திஷ்டதா திஷ்டந்தி இப்படிதான் வரும் திஷ்டதேன்னு வராது ரூபம் ஆனா சமவ பிரிபோ அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு சமு அவ இந்த மூணு உபசர்க்கம் வந்து ஸ்தா தாத்துக்கு முன்னாடி வந்துடுத்து அப்படின்னா அந்த ஸ்தா தாத்து வந்து ஆத்மனைபதிய எடுத்துரும் புரியுதா சோ இங்க வந்து நமக்கு வந்து தஸ்தே அப்படின்னு வராது இதுல லிட்டுல இங்க வந்து ஆத்மனைபதி வந்திருக்கு பதி வராம அதே மாதிரி உங்களுக்கு பிரதிஷ்டதே அப்படின்னு வரும் அவதிஷ்டதே அப்படின்னு வரும் சமவதிஷ்டதே அப்படின்னு வரும் புரியுறதா சோ இந்த மாதிரி சமு அவ சமவ வி இந்த நாலு உபசர்க்கம் வந்து ஸ்தா தாத்துவுக்கு முன்னாடி முந்தூர்த்து அப்படின்னா ஸ்தா தாத்துடைய ஃபார்ம் வந்து பரஸ்மை பதிய எடுத்துக்காம ஆத்மனை பதி எடுத்து புரியுறதா இது வந்து எவ்வளவு புரியறதோ புரிஞ்சுக்கோங்கோ ஜஸ்ட் சொன்னேன் நான் சரியா அதுக்கப்புறம் ரகுபதிஹி ரகுணாம் பதி ரகுபதிஹி ரகுக்குள் ரகு ரகு வம்சத்தினுடைய வேதாகான் வரும் சப்தம் உங்களுக்கு திருத்தியா விபக்தி வந்து வேதசான்னு வரும் ஜாத்த வேதசா விசுத்தா தாம் விசுத்தா ஓகேவா பிரிய சுகிருதி பிரியா சூத்து ச பிரிய சுகிருத்து தஸ்மின்னு பிரிய சுகிருதி அதுக்கப்புறம் சொல்றா திருப்பி பதிஹி ரகு சரியா ஜாதவேதோ ரகுபதி அப்படிங்கறது உங்களுக்கு அக்னிக்கு பேரு அந்த வேதசா அதனால சுத்தி ஆக்கப்பட்டவள் அவள் இல்லையாதா விசுத்தா ஜாத வேத விசுத்தா அது பிரியா அட்ஜெக்டிவா போறதுனால தாம்னு போட்டுட்டு ஜாத வேத விசுத்தா அதுக்கப்புறம் பிரிய சுகிருதி அப்படிங்கறது உங்களுக்கு விபீஷணனுக்கு அட்ஜெக்ட்டிவா போறது சோ பிரியனும் பிரியமாக இருக்கின்ற சுஹிருத்தும் அவனே பிரிய சே அசௌ சுஹ்ருத்து பிரிய சுஹுருத்து சரியா தஸ்மின் போட்டுட்டு விபீஷணைக்கு அட்ஜெக்டிவ் பிரிய சுகிருதே சரியா சுகிருத் சுகிருதௌ சுஹிருதா சுகிருதம் சுஹிருதோ சுஹிருதன் சப்தம் வரும் சுகிருதி அப்படிங்கறது சப்தம் கேளுங்க கில்லாஜி என்ன டவுட் ரவித சகிேன அப்படிங்கறது ரவியினுடைய புள்ளையோடு கூட அப்படின்னு அர்த்தம் ரவியினுடைய புள்ள ரவேகே சுத்தா ரவி சுதா ரவி சுத்திய சகிதம் ரவி சுத்த சகிதம் தேன ரவி சுகி ரவி சூத சகிதேன சரியா சரியா இருக்கா ரவேகே சுதா ரவி சுத்தா ரவியினுடைய சூரியனுடைய புள்ள சூரியனுடைய புள்ள ரவிசுதா ரவி சூரியனுடைய புள்ளையினுடைய புள்ளையோடு கூட ரவி சுதசிய சகிதம் ரவி சுத சகிதம் தேன ரவிசு சுத சகிதேன சசௌமித்ரினா சுமித்ரா அபத்தியம் புமான் சௌமித்ரி சுமித்ராவினுடைய புள்ள சௌமித்ரி லக்ஷ்மணன் சௌமித்ரினா சஹ இது சசௌமித்ரி சௌமித்ரியோடு கூட அப்படிங்கிறதுனால அஹ் சசௌமித்ரி அதாவது அனுஜேன சக வர்த்ததே இது அந்த மாதிரி சகானுஜா சஹ சசௌமித்ரி மித்ர மித்ரான் வரும் மித்ரான் வரும் ஹரிணா மாதிரி அதுக்கப்புறம் புஜ விஜித விமான ரத்ன அதிரூட சோ புஜாபியாம் விஜிதம் புஜ விஜிதம் ரெண்டு புஜங்களால வெற்றி கொள்ளப்பட்டது புஜ விஜிதம் விமானேஷு விமான விமான ரத்னம் விமான விமானங்களுக்குள்ள ஏரோப்ளைனுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டம் ரத்னம் எதுன்னா இந்த புஷ்பக விமானம் அதனால அது விமான ரத்னம் புஜ தத்து விமான ரத்னம் புஜ விஜித விமான ரத்னம் புஜங்களினால் ஜெயிக்கப்பட்டதும் விமானங்களுக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்றதும் ரெண்டு ஒண்ணுதான் அதனால புஜ விஜ விமா விஜித விமான ரத்னம் அது அதுக்கப்புறம் புஜ விஜித விமான ரத்னே அதிரூடக புஜ விஜித விமான ரத்னாதிரூடக அவ்வளவு சரியா இருக்கா ஆஹ் இந்த புஜ விஜித்த விமான ரத்னம் முன்னூறு தெறவ சொல்லணுமா ரெண்டு புஜங்களின் புஜங்களினால் வெற்றி கொள்ளப்பட்டது புஜாபியாம் விஜிதம் புஜ விஜிதம் தனியா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விமான ரத்னம் விமானேஷு ரத்னம் விமானங்களுக்குள்ள ரத்னம்ங்கிறது சிரேஷ்டம் விமானங்க விமானேஷு ரத்னம் விமான ரத்னம் புஜ விஜித்தமும் அதுதான் விமான ரத்னமும் அதுதான் சோ புஜ விஜித்தம் சத்து விமான ரத்னம் ச புஜ விஜித விமான ரத்னம் அப்படிப்பட்ட புஜ விஜித விமான ரத்தனத்துல அதிரூடக அந்த ரத்னத்தில் ஏறினவன் சோ புஜ விஜித விமான ரத்னே அதிரூடகா விமான ரத்னாதி ரூடகா இருக்கா அது அதாவது புஜங்களினால் வெற்றி கொள்ளப்பட்ட புஷ்பக விமானம் அப்படி வருமா விமான விமானத்தில் ஏறினார் ஏறினார் அதே மாதிரி அணு யாத்தான யாத்தி அது அணு உபசர்கவா அந்த மாதிரி அதே மாதிரி சொன்னேன்ல

டெக்ஸ்ட்ல சங்க மையான்னு இருக்கு மையா தான இருக்கு ஆமாமா டெக்ஸ்ட்ல விபீஷணே சங்கமய ஸ்ரீயம் வைரினஹ ம் சங்கமய தான் இருக்கு சம் பிளஸ் கம் இல்லையா ஆமா சங்கமய தான் போட்டுருக்கு அதான் கேட்டேன் சங்கம்யாக்கும் சங்கமய்யாக்கும் அது என்ன டிஃபரன்ஸ் என்ன ரூபம் என்னன்னு பார்க்கணும் ஐ அம் நாட் ஷூர் தான் சொல்றேன் சரியா ஒரு நிமிஷம் ரகுபதினா இங்க வந்து பிரதஸ்தேங்கிறது பரஸும இது கர்த்தரையில வந்து அந்த சமவ 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 பிரதி ஸ்தகாங்கிறதுனால பிரதஸ்தே வந்தது பாசிவ்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆத்மனை பதிவு இல்லையா அதுதான்

सेना अनुयात है ससों मित्रिना पूजा विहित विमाना रत्ना रत्नादि रत्ना रत्नादि रुड़हा प्रदर्शिते पुरी पढ़ेंगा अनुम्य रघुपति रापी जातवेतो विशुद्धाम प्रियाम प्रगृह्य प्रिय सुहृदि विभीषणे वैरिना हा hmm. okay. hmm. hmm. श्रीम hmm. रविशुद्धा सहिते ना तेन सांसामित्री ना ते ना अनुयातह बुजा बुजा विहिता विमान रत्ना अधिरूढ़ हा पुरी प्रतिष्ठेः अतः रघुपति रापी अतः रघुपति रापी जातवेतो विशुद्ध जातवेतो विशुद्धाम अग्नि शुद्धाम जातवेतो शुद्धाम ना जातवेता है अग्नि

புஜவிஜித விமான ரூ ரத்னாதி ரூடாகனா புஜ பலத்தினால தன்னுடைய புஜங்களனுடைய பலத்தினால ஆர்ஜிதம் அப்படின்னா சம்பாதிக்கப்பட்ட புஷ்பக நாமகம் புஷ்பகம்னு பெயர் உள்ள விமான ரத்னம் விமானங்களுக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்ற அந்த விமானத்தை அதிரூடாக ஏறிக்கொண்டவராக இருந்து கொண்டு புரி அயோத்தியா பிரஸ்தித்தவான்

தேன சுக் பிகிச்ச அனுகம்யமான அந்த சுக்ரீவ சுக்ரீவன் முதலியவர்களால் பின்தொடரப்பட்டவராக இருந்து கொண்டு லக்ஷ்மணேன சக சித்தம் யுத்தம் விமான ரத்னம் லக்ஷ்மணனோடு கூட யுத்தத்தை வென்ற யுத்தத்தில் வென்ற அந்த விமான சிரேஷ்டத்தை விமானத்துக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்ற புஷ்பகத்தை அதி அதிரூக்கிய ஏறிக்கொண்டு அயோத்தியாபுரின் பிரஸ்திதாக அயோத்தியாபுரியை நோக்கி சென்றார் சரியா ரகுபதி ரபி ஜாதவேதோ விஷுத்தான் பிரக்ருஹிய பிரியாம் பிரியசுகிருதி வீஷணே சங்கமய்ய ஸ்ரீயம் வைரிணः ரவிசுத சகித்தேன தேனானுயாத ச சௌமித்ரினா புஜ விஜித்த விமான புஜ விஜித்த விமான ரத்னாதி ரூடா பிரதஸ்தே புரி பிரதஸ்தே புரி சோ வந்து இது வந்து சிம்ஹ விக்கீடிதம் நாராஜம் அப்படிங்கிற ஒரு விருத்தம் சரியா இதோட முடிஞ்சுடுத்தும் நம்ம இது सरिया, सो वागर्ता संपृक् वागर्त प्रतिपते जगत पितरौ वंदे पार्वती परमेश्वर। नमस्कार